நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனார். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வரதா இருக்கட்டும் இல்லை சிங்கப்பூர் போகிறதா இருக்கட்டும், ரெண்டுக்குமே வந்து தேவையான டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரூல்ஸ் எல்லாம் மாறிச்சு. ஸோ வந்து இந்தியாவுக்கு வர்றது சிங்கப்பூர் போகிறது எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக எஸ் பாஸுக்கு ஒரு மாதிரியும் இ பாஸுக்கு ஒரு மாதிரியும் ஷார்ட் டைம் விசாவுக்கு ஒர்க் பர்மிட் ஹோல்டருக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். டாக்குமெண்ட் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக தேவைப்படும், யாராருக்கு எந்தெந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸு, இந்தியா வர்றதுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவை, சிங்கப்பூர் போகிறதுக்கு எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் தெளிவாக ஏ டு விஜெட் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஓகேங்களா, இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் அந்த மாதிரியான பயனுள்ள தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர் வர்றதுக்கு பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ் பாஸு இ பாஸு ஷார்ட் டைம் விசாவுக்கு வந்து ஒரே மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தான் தேவைப்படும். இந்த மூணு பேருமே வந்து ஒரே மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒர்க் பர்மிட் ஹோல்டரு சிப்பியார்டு பிசிஎம் பர்மிட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து எஸ் பாஸு இ பாஸு ஷார்ட் டைம் விசா டூரிஸ்ட் விசாவில் வர்றவங்க ஸ்டூடெண்ட் விசா இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகேங்களா, உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நீங்கள் ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருக்கணும். ஃபுல்லி வேக்சினேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பூஸ்டர்லாம் கிடையாது, மூணு ஊசி போட்டிருக்கணுன்ற அவசியம் கிடையாது, ரெண்டு ஊசி கண்டிப்பாக நீங்கள் போட்டிருக்கணும். ஃபஸ்ட்டு டோஸும் செகண்ட் டோஸும் போட்டிருக்கணும், செகண்ட் டோஸும் போட்டு 14 நாள் முடிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ வந்து ரெண்டு ஊசி நீங்கள் கண்டிப்பாக போட்டிருக்கணும், கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் இப்போ செகண்ட் டோஸ் போட்டு 14 நாள் முடியலை அப்படின்னா உங்களால் வந்து அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க, உங்களால் உள்ளார வர முடியாது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருக்கணும். அதுக்கப்புறம் விசா இருக்கணும். விசா அப்படின்னா வந்து நீங்கள் எஸ் பாஸ் விசா, இ பாஸ்னா இ பாஸ் விசா, விசான்னு சொல்லுவாங்க ஐபின்னு சொல்லுவாங்க, அது டூரிஸ்ட் விசாவில் வந்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் விசா இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிக்கெட் போட்டிருக்கணும். அடுத்தது வந்து சிங்கப்பூர் வர்றதுக்கு 48 hours முன்னாடி வந்து நீங்கள் எஸ்டி அரைவல் கார்டு அப்ளை பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, ஸோ வந்து எஸ்டி அரைவல் கார்டு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அவ்வளோதான், இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு. இது யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ் பாஸ் இ பாஸ் டூரிஸ்ட் விசா, உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் இன்னொரு டைம் சொல்கிறேன், ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருக்கணும், விசா கையில் இருக்கணும், டிக்கெட் இருக்கணும், எஸ்டி அரைவல் கார்டு, அவ்வளோதான். பிசிஆர் டெஸ்ட் தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேவையில்லை, பிசிஆர் டெஸ்ட்லாம் வந்து இப்போதைக்கு தேவையில்லை. ஓகேங்களா, நீங்கள் வந்து வந்துடலாம், டேரெக்டாக வந்துடலாம், உங்களுக்கு எந்த குவாரண்டைன் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் கம்பெனிக்கோ இல்லை வீட்டுக்கோ போயிடலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எஸ் பாஸு இ பாஸு டூரிஸ்ட் விசாவுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா, ஓகே, இதே இது ஒர்க் பர்மிட் ஹோல்டர் பார்ப்போம். ஒர்க் பர்மிட் ஹோல்டருக்கு மட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும், அதாவது ஒர்க் பர்மிட்டோ பிசிஎம்மு சிபிஆர்ட் பர்மிட்டு இதில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட் டாக்குமெண்ட்ஸு, இது சொல்ல போனால் இவங்களுக்கு என்ன குவாரண்டைனே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம். நீங்களும் கண்டிப்பாக வந்து ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருக்கணும், ஃபுல்லி வேக்சினேட்டடாக இல்லை அப்படின்னா உங்களால் வர முடியாது. ஃபுல்லி வேக்சினேட்டட் அப்படின்னா ரெண்டு டோஸ் போட்டிருந்தாலே போதும், மூணு டோஸ் போட்டிருக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஆனால் கண்டிப்பாக ரெண்டு டோஸ் போட்டிருக்கணும், ரெண்டாவது டோஸ் போட்டு 14 நாள் முடிஞ்சிருக்கணும், ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருக்கணும். ஓகேங்களா, அடுத்தது வந்து உங்களுக்கு விசா ஐபி ரெண்டுமே ஒன்று தான், உங்களுக்கு வந்து விசா வந்து கையில் இருக்கணும். விசா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்போர்டிங் சென்டர் வந்து ஸ்லாட்டு புக் பண்ணணும், அதாவது சிங்கப்பூரில் வந்து நீங்கள் குவாரண்டைன் இருக்கிறதுக்கு ஆன்போர்டிங் சென்டர் ஸ்லாட் புக் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் புக் பண்ண தேவையில்லை, கம்பெனியே புக் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ கம்பெனியே புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டேட்டு வந்து கொடுப்பாங்க, நீங்கள் இந்த டேட்டில் வந்து நீங்கள் உள்ளர வரணும் அப்படின்ற மாதிரி அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் கம்பெனி வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. சொன்னோன்னா அந்த டேட்டில் கம்பெனி கரெக்டாக இப்போ இத்தனை மணிக்கு இன்றைக்கி நைட்டு கிளம்பி இத்தனாந்தேதி காலையில் வா அப்படின்ற மாதிரியோ இல்லை இந்த டைமுக்கு கிளம்பு இந்த டேட்டில் கிளம்புன்னு கம்பெனி எந்த டேட் சொல்கிறாங்களோ அந்த ஆன்போர்டிங் சென்டர் ஸ்லாட் என்றைக்கு வந்து வரணும்னு போட்டிருக்காங்களோ அந்த டேட்டில் டிக்கெட் புக் பண்ணுங்கள், மாற்றி புக் பண்ணிடாதீங்க, மாற்றி புக் பண்ணிங்கன்னா உங்களால் வர முடியாது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் பாண்டு பேப்பர், ஒர்க் பர்மிட் ஹோல்டருக்கு மட்டும்தான் பாண்ட் பேப்பர் தேவை, மற்றபடி எஸ் பாஸ் இ பாஸ் அவங்களுக்குலாம் தேவையில்லை. பாண்ட் பேப்பர்னா என்ன அப்படின்னா இன்சூரன்ஸு, பாண்டு பேப்பரை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்றத கிளியராக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாண்டு பேப்பர் தேவை, பாண்டு பேப்பருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஜி அரைவல் கார்டு தேவை. ஓகேங்களா, எஸ்ஜி அரைவல் கார்டு தேவை, அவ்வளோதான். இப்போ அந்த ஆன்போர்டிங் சென்டரு ஸ்லாட்டு புக் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி, சாரி, ஆன்போர்டிங் சென்டருக்கு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து உங்களை இந்தியாவில் வந்து குவாரண்டைன் பண்ணுவாங்க, அவங்க சொல்கிற கம்பெனியிலேருந்து சொல்லுவாங்க, அங்கே ஹோட்டல்லேருந்தும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த தேதியில் வந்து ஹோட்டலுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு அங்கே இந்தியாவில் நீங்கள் குவாரண்டைன் பண்ணிவிட்டு அப்புறம் சிங்கப்பூர் வந்துட்டு ஆன்போர்டிங் சென்டரில் மூணு நாள் குவாரண்டைன் பண்ணணும். அங்கே இந்தியாவிலையும் பிசிஆர் டெஸ்ட் எடுப்பாங்க, டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க அங்கே கொடுத்துருவாங்க, அந்த ஹோட்டல்லே கூட கொடுத்துருவாங்க.
அதுக்கப்புறம் சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் சிங்கப்பூர்லேயே மெடிக்கல் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு 3 நாள் சிங்கப்பூர்லேயே குவாரண்டைன் இருந்துட்டு தான் வந்து நீங்கள் ரூமுக்கு போகணும், ஓகேங்களா? ஸோ வந்து ஒர்க் பர்மிட் ஹோல்டருக்கு வந்து ஒர்க் பர்மிட்டு, சிபிஆர்டு, பிசிஎம் பர்மிட் ஹோல்டருக்கு இதுதான் ரூல்ஸ், ஓகேங்களா? ஸோ இதை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் வந்து நீங்கள் இன்னும் சிங்கப்பூருக்குள்ளே வர முடியும். இதில் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்கனாவோ, ஏதாவது வந்து ஃபாலோ பண்ணாமல் வந்தீங்க அப்படின்னாவோ உங்களால் சிங்கப்பூருக்குள்ளே வர முடியாது, நீங்கள் ரூல்ஸை மீறினதாக அர்த்தம் உங்களை திருப்பி அனுப்பிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்துடலாம். ஓகே, இப்போ வந்து ஊருக்கு போகிறதுக்கு பார்க்கலாம், சிங்கப்பூர்லேருந்து இந்தியா போகிறதுக்கு பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே சேம் ரூல்ஸ் தான். இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே நல்லபடியாக வந்து இந்தியா போயிடலாம், ஓகேங்களா? இந்தியா போகிறதுல பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேன்சல் பண்ணிட்டு போனாலும் சரி, லீவில் போனாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து சேம் டாக்குமெண்ட்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ வந்து சேம் டாக்குமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிக்கெட் போட்டுருங்க. கேன்சலாக இருந்தாலும் லீவாக இருந்தாலும் சரி டிக்கெட் போட்டுருங்க. டிக்கெட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம எப்படி இங்கே சிங்கப்பூர் வர்றதுக்கு எஸ்ஜி அரைவல் கார்டு அப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி சேம் ஏர்ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் ஃபில் பண்ணணும். ஒரு ஒரு அதாவது இந்த எஸ்ஜி அரைவல் கார்டு மாதிரி இப்போ நம்ம சிங்கப்பூருக்கு எஸ்ஜி அரைவல் கார்டு, இந்தியாவுக்கு ஏர்ஸ்வேதா. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல் பண்ணி அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக வந்து வேறு எதுவுமே தேவையில்லை, பிசிஆர் டெஸ்ட்டு எதுவுமே தேவையில்லை, ஏர்ஸ்வேதா டிக்கெட்டு ஏர்ஸ்வேதா இது மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் தாராளமாக இந்தியா போகலாம். இப்போ லீவில் எல்லாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிங்கப்பூர்லேருந்து நான் லீவில் போகிறேன், என்னோடய பர்மிட் வந்து வேலிடிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் திருப்பி இந்தியா போயிட்டு திருப்பி சிங்கப்பூர் வர்றதுக்கு வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட்ஸுமே தேவையில்லை. இப்போ நீங்கள் உங்கள் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் ஃபுல்லி வேக்சினேட்டடாக தான் இருக்கணும். நீங்கள் இப்போ இந்தியா போயில நீங்கள் ஃபுல்லி வேக்சினேட்டட்னு செக் பண்ணி தான் அனுப்பியிருப்பாங்க. ஸோ வந்து அங்கேருந்து நீங்கள் வரையிலையும் வந்து அந்த ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருந்தால் போதும், டிக்கெட் இருந்தால் போதும், உங்களோட ஒர்க் பர்மிட்டு வேலிடிட்டி இருக்கணும், ஓகேங்களா? அவங்க அது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த இதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஒர்க் பர்மிட்டாகவே இருந்தாலும் சேம் எஸ் பாஸ் ரூல்ஸ் தான், எஸ் பாஸ் இ பாஸில் வர்றவங்க மாதிரி தான். ஸோ வந்து நீங்கள் ஜஸ்ட்டு டிக்கெட் போட்டிங்கன்னா போதும், இங்கேருந்து போகலையும் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஏர்ஸ்வேதா அப்ளை பண்ணணும், திருப்பி நீங்கள் அங்கேருந்து வரையிலையும் டிக்கெட்டு எஸ்டி அரைவல் கார்டு இது ரெண்டு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துடலாம். ஏர்போர்ட் வந்து இறங்கி நம்ம பழைய மாதிரியே வந்து கொரோனாவுக்கு முன்னாடி எப்படி வந்தோமோ அதே மாதிரி நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஒர்க் பர்மிட் ஹோல்டராக இருந்தாலும் உங்கள் பர்மிட் வேலிடிட்டியாக இருந்துச்சு, நீங்கள் சிங்கப்பூருக்குள்ள வரையில் உங்கள் பர்மிட் வேலிடிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு குவாரண்டைனோ இல்லை வேறு எந்த டாக்குமெண்ட்ஸுமே தேவையில்லை, ஓகேங்களா? அதே மாதிரி பிசிஆர் டெஸ்ட்டும் எடுக்க தேவையில்லை, நீங்கள் பாட்டுக்கு வந்து அந்த ஒர்க் பர்மிட் வேலிடிட்டி இருக்குல்ல அதை வச்சு நீங்கள் வந்து வந்துடலாம். நீங்கள் ஒர்க் பர்மிட் ஹோல்டராக இருந்தாலும் குவாரண்டைனு இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக உள்ளார வந்துடலாம், ஆனால் கண்டிப்பாக நீங்களும் ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருக்கணும், ஃபுல்லி வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லீவில் போயிட்டு வர்றவங்களுக்கான ரூல்ஸு, இந்தியா போயிட்டு வர்றவங்களுக்கா இந்தியாவுக்கு லீவில் போயிட்டு வர்றவங்களுக்கான ரூல்ஸு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கப்பூருக்குள்ள வர்றதுக்கு தான் எஸ் பாஸ் இ பாஸ் அவங்களுக்கு ஒரு மாதிரி ரூல்ஸு, ஒர்க் பர்மிட் ஹோல்டருக்கு ஒரு மாதிரி ரூல்ஸ். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஸ் பாஸ் இ பாஸ் ஒர்க் பர்மிட் ஹோல்டரு எல்லாருக்குமே சேம் ரூல்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சிங்கப்பூர் வர்றதும் ஈஸி, இந்தியா போகிறதும் ரொம்ப ஈஸி. ஸோ இந்த டாக்குமெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஏதாவது மிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் போக முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வர முடியாமையோ போக முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி போயிருங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்கள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்னு கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற தகவல்கள் எல்லாமே, பயனுள்ள தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும், ஓகேங்களா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணிருங்க. ஷேர் பண்ணிருங்க. டாடா சொல்லிருங்க. டாடா.